குப்பையும் அணைச்சி எட்டு வரேன் கட்டையா எடுத்துட்டாண்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஃபிஷிங் தான் பண்ண போகிறோம். இது வந்து என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கிணறு தாங்க. எவ்வளோ செடி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டக்வீட் தான். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்தில் வந்து நிறையா திங்ஸ் வந்து உள்ளக்க வந்து போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏதாவது முக்கியமானது வந்து இங்கே கிடைக்க வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகம். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து மெட்டல் ஃபிஷிங் வந்து பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஏதாவது புதையல் வந்து எதாவது கிடைக்குதா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சி ஏதாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து பவர்ஃபுல் மேக்னெட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரி ஓகே, கயரும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்தாச்சு. இதுக்குள்ளே போட்டு 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 இழுக்கலாம். புதுசு புதுசாக ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி உள்ளக்க நான் வந்து இறங்கிக்கிறேன். ஆனால் வந்து குப்பை ரொம்ப இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஆனால் குப்பை இடத்துல குப்பை இருக்கிற இடத்துல தான் ஏதாவது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்த வந்து பிளேஸை சூஸ் பண்ணியிருக்கோம். சரி போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா நூலை விடு. ஆனால் திருப்பி இந்த நூலை விடு விடு விடு, பார்த்துக்கலாம். அதுக்காக தான் போட்டு போயிடுவோம். ஆ ஓகே போகலாம். இப்போ என் மண்டையிலே விழுந்துருச்சுடா. சரி விடு விடு, ஆழம் இல்லை ஆழம் செய்யுது. ஆழமே இல்லைன்ட்டான்டா. அப்போதான் ஆழம் இல்லைன்னு நினச்சேன். இங்கே வா, இல்லை கயிறு பத்தாத வாடா. விடு விடு, இங்கே வாரு பாரு. செம்ம ஆழம். ம் போய் கூட பார்க்கல. விழுந்துருச்சுங்க. நல்ல வேலை இது. இப்போ அந்த சரி இழுக்கலாம். ஆனால் வந்து இழுக்கும் போல் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இதாக இருக்குது. ஹே ஃபஸ்ட்டு எதோ வந்துச்சு. நிறையா துருவாக மாட்டி இருக்குங்க. ஏகப்பட்டது ஃபுல்லாகவே துருவு தான். அது போக ஒரு மெட்டலையும் சேர்த்து தான் இழுத்துட்டு வந்திருக்காது. நம்மளுக்கு தேவையில்லாது அங்கே விழுந்துருக்கு. உள்ளக்கு போட்டோம். அங்கே ஆழம் இல்லைங்க. கொஞ்சம் இழுக்கணும். இழுக்க இழுக்க ஆழம் வந்து போகும். இது ஆழம் இல்லையே. சரி ஓகே இழுக்கலாம். ஏதோ இது மாட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி இழுக்கலாம். ஐயோ ஏதோ மூட்டை மாட்டிருச்சுங்க. இந்த மூட்டையில் ஏதோ இருக்குது இரும்பு. நம்ம மேக்னெட் எல்லாத்தையும் தூக்கும் போலடா. ஏதோ இரும்பு இருக்குது, அதான் வந்துருக்கு. ஏய் இரும்பு இல்லைடா. நம்மளுக்கு என்னென்னதோ மாட்டுதே. சரி ஓகே இப்போ வந்து தூக்கி போடலாம். உள்ளக்கு போகுது. போதா? ஆ போதுங்க. காமெடியாக இருக்குங்க. இழுக்குதுரா. ஏய் இழுக்க தாண்டா செய்யும். விட்றா. இல்லை இன்னும் இழுக்குதுரா. விடு விடு, கயிறு கடைசி வரைக்கும் விடு. ஆ ஆ அவ்வளோதான் வந்துருச்சு. இப்போ இழுக்கலாம். ஆ இல்லை இல்லை இல்லை, இது ஆழம் கீழே வரைக்கும் போயிடுச்சு. ஸோ வேறு ஏதாவது கிடைக்கும். கிடைக்கும். ஏய் கிடச்சிருக்கு பாரு. ஆணி மாட்டி இருக்குங்க. சரி ஆணி தான் விட்ருங்க. வேறு எதுவும் புதுசாக கிடைக்கலங்க. சரி ஓகே, இதை இந்த மாதிரி இடத்துலனா போட்டு போட்டு எடுக்கிறேன். ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க. ஆ ஆழம் போகுது. விடு 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 விடு. நான் விட்டேன். உள்ளக்க இறங்குது 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 இறங்குது. அது எப்படி போகுது பார்த்தியா? ம் ஆ நின்றுச்சு. அப்படியே இழுக்கலாம் மெதுவா. ஏ முதல் இந்த கிணறு நல்லதாண்டா இருந்துச்சு. இப்போக்குள்ளதாண்டா இப்படி ஆகிப்போச்சு. ஏ என்னடா சருவத்தலாம் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது? ரொம்ப ஏதோ துரு. ரொம்ப அதான் இங்கே ஏகப்பட்ட துரு மாட்டுதுங்க ரொம்ப. சரி இங்கிட்ட எதா போடலாம்.
இங்கே வந்து மேக்னெட் ஃபிஷிங் வந்து பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய திங்ஸ் வந்து கிடச்சிச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ஐட்டம் தான். எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன ஆணி, அந்த ஸ்ப்ரிங்கு, இந்த மாதிரி ஐட்டம் கிடச்சிச்சு. அது போக நிறைய குப்பையே கிடச்சிச்சு. நாங்கள் போட்டு எடுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டாக இருக்குது வெயிட்டாக இருக்குதுன்னு கஷ்டப்பட்டு இழுப்போம். ஆனால் பாருங்கள், எல்லாமே வந்து சாக்கு பையாக தான் கிடச்சிச்சு. எல்லாத்தையும் வந்து ஓரளவு நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா க்ளீன் ஆயிரும். சிலது பெருசாகவும் கிடச்சிச்சிங்க. மெட்டல் வந்து கொஞ்சம் பெருசாகவும் கிடச்சிச்சு. ஆனால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாததாக தான் இருந்துச்சு. இன்னும் பெருசாக கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு வந்து கிடைக்கல. சரி ஓகே, நாங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, உள்ளக்கு முங்கு வேணான்னு சொல்லுது. ஆ, போதிரா போதிரா போதிரா. ஆழம் ரொம்ப போயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு தடவை இழுக்கும் போல குப்பைகள் தான் அதிகமாக வருதுங்க. அது போக அது கூட சேர்ந்து மேக்னெட் இந்த இது மெட்டல்ஸ்னால் வருது. ஆனால் வந்து ரொம்ப கம்மியான இதில் தான் வருது. இந்த பாருங்க, இந்த பாருங்க பாருங்க, குப்பையும் அனுப்பிச்சு எட்டு வரேன். கட்டையா கட்டையா இரும்பா இருறா இருறா பாருங்கங்க. இரும்பு செம்ம வீட்டுரா. அருவாமனை அருவாமனைங்க அது. அருவாமனையில் மேலே உள்ள பார்ட் மட்டும் பிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு இதுங்க இரும்பு. பரவாயில்ல, ஆனால் செம்ம வீட்டு. ஒரு கிலோ இருக்கும் கண்டிப்பாக. நல்ல வீட்டு, பழங்காலத்து இதுன்னு நினைக்கிறேன். செம்ம வீட்டாக இருக்குது. இந்த இதனால இடைக்கு ஆகுங்க. சரி ஓகே இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி மேலே ஓட்டமாக உள்ளது நிறையா கிடக்கும். மீனும் அதிகமாக இருக்குங்க, ரொம்ப அடிக்குது. இங்கே குப்பை போது போது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நாங்கள் தேடுறோம். ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா நாங்கள் கண்டிப்பாக காட்டுறோம். இல்லை 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 எடுத்தேன் வருதுடா. ஏய் இழுக்க மழை கிரு கிருன்னு இருக்குடா. ஆமாண்டா, ஏதாவது சத்தம் கேட்குதுடா. மாட்டியிருப்பார். ஏய் எடுத்துட்டாண்டா. அரிக்க லைட்டுங்க. சம சம வெயிட்டு பரவாயில்லைங்க. இந்த குப்பையில் கிடஞ்சிங்க சார். பாசம் பிடிச்சி பாருங்க, ஏதோ ஒளிக்கிட்டே இருக்கு. இந்த பாருங்க, உள்ளக்கக்கூடிய அந்த இதில் வந்து ஊறி இருக்கு போல்க. ஆனால் கைப்பிடி இல்லை. பரவாயில்ல, பழங்காலத்து இதுங்க. செம்ம இது. இந்த இது அப்படியே இருக்கட்டும். பரவாயில்ல, நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருச்சு. ஆகும், கடைக்கு போடுறதுக்கு ஆகும். ஆமாம் ஆமாம், இது விளக்கு போட்டாலும். ஏ ஆ, வீட்டு போக. ஆ, உள்ள போகண்டா. போது போது போட்டோம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அலசி ஆறாயிரம் ஃப்ரெண்ட்ஸ். எதாவது கிடைக்குதா, வேறு வித்தியாசமாக எதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போதைக்கு ரெண்டு இது கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி நிறையா திங்ஸ் கிடச்சிருக்கு. கடைசி வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. இங்கே வந்து மேக்னெட் ஃபிஷிங் வந்து பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திங்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. நாங்கள் எதிர்பார்க்காததும் நிறையா கிடச்சிச்சு. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து ரொம்ப பழைய திங்ஸை தான் எல்லாத்தையும் வந்து தட்டியிருக்காங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்னா ஒன்று வந்துச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி நிறையாது வந்துச்சு. அந்த ஒரு பையனாக மாட்டிச்சுங்க. அந்த பைய ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் தான். அதில் உள்ளதை வச்சு இழுத்துட்டு வந்துருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து போட்டுட்டோம். அது போக வந்து பாருங்கள், இங்கே சாக்கை வந்து பாருங்கங்க. இது நாங்கள் இழுத்து போட்டது தான். அவ்வளவு சாக்கு எடுக்க போலனா ஏதாவது ஒரு சாக்கை வந்து கீழே வந்து பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டு இழுத்துட்டு வந்துடுது. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சாக்கு தான். நாங்கள் எதிர்பார்க்கல எவ்வளோ சாக்கு வரும்னு. அதுக்கடுத்து அதுலேயும் அதிர்ஷ்டவசமாக வந்து ஒரு ஒருவா வந்து பார்த்திங்கன்னா ஊடால வந்து மாட்டுச்சு. ஒருவா அதுக்கடுத்து இந்த பாருங்க, ஒரு அருவாமனை மாட்டுச்சு. இதனால் நல்லா வெயிட்டுங்க, செம வெயிட்டு. அருவாமனையோட மேல் பார்ட் இல்லை, கீழ் பார்ட் மட்டும் மாட்டியிருக்கு. ஒரு ஒரு கிலோ அளவு வந்து இருக்கும். அடுத்து நாங்கள் எதிர்பார்த்த ஒரு புதையல், அதாவது ஏதாவது ஒன்று வித்தியாசமாக கிடைக்குன்னு பார்க்கும்போது ஒரு அரிக்கை லைட்டுங்க. பரவாயில்ல, அரிக்கை லைட் ஒன்று மாட்டுச்சு. இது இன்னும் போய் ரீஸ்டோரேஷன் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு போய் கிடக்கு பாருங்கள். இங்கே ஓட்ட இங்கே ஓட்ட எவ்வளோ வருஷம் பழமையானதுன்னு தெரில. ஆனால் செம்ம பழசுங்க, பார்த்தா தெரியுது. ஐயோ, எதோ உழுதுக்குது உடஞ்சி.
ஃபைனலாக நம்மளுக்கு கிடைச்ச பொருட்கள் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ₹1 ஒரு அருவாமானது, அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு அரிக்கன் லைட்டு, அதுக்கடுத்து ஆனி ஸ்ப்ரிங் வந்து நிறைய கிடஞ்சி இங்கே தான் வந்து போட்டோம். சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் கிடக்கு எல்லாமே. அதை நாங்கள் எடுக்கலை வேண்டான்னு விட்டாச்சு. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து ஒரு புதையில் வந்து கிடச்சிருச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து நிறையா வந்து குப்பைகள் இருக்கனால கிடச்சிச்சு. சரி ஓகே, இந்த பாட்டை வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன். வேறு எங்கேயாவது வந்து புது இடங்களுக்கு வந்து போய் குப்பைகள் அதிகமாக தட்டுற இடம், ஆள் பழக்கம் உள்ள இடத்துல இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக எடுக்கும் போல் இந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.